ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாக குருங்கிறது ஜோதிடத்தில் முழு சுபகிரகம். மற்ற எந்த கிரகம் வந்து பாவகிரகமாகவும் செயல்படும் சுபகிரகமாகவும் செயல்படும். ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டால் புதன் வந்து பாவகிரகமாக இருக்கும், பாவகிரகத்தோடு சேர்ந்துருந்தா சுபகிரகமாக இருக்கும், சுபகிரகத்தோடு சேர்ந்துருந்தா. அப்புறம் வளர்பிறையில் சுபகிரகம், தேய்பிறையில் பாவகிரகம், சந்திரனை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, இது இருக்கட்டும். அப்போது முழு சுபகிரகமான குரு எங்கே உட்காந்துருந்தாலும் நல்லது தான் பண்ணுவார். அவர் லக்னத்திலேயே உட்காந்துருந்தா பிரமாதமான யோக பலனை பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்துடும். அப்போது லக்னத்தில் குரு இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத விட எந்த லக்னத்துக்கு குரு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இல்லையா. அந்த வகையில் மேஷ லக்னத்துக்கு குரு லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷ லக்னம் கால புருஷனுக்கு தலையாக இருக்கக்கூடிய முதல் வீடாக இருக்கக்கூடிய லக்னம். இப்போ நான் சொல்கிற இந்த குரு வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் மேஷம் லக்னமாக இருந்து லக்னத்தில் குரு இருந்தால் அப்படிங்கிற பாயிண்டில் எடுத்துக்கணும். அந்த வகையில் முதல் வந்து 9ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவாதிபதி லக்னத்தில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ எப்படி இருக்கும்னா கௌரவமான மனிதர்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு, மரியாதை இருக்கும் சொசைட்டியில். வந்து இவர் ஒன்றும் மரியாதையை தேடி போக வேண்டியதில்ல, தானாகவே தேடி வரும், பதவி தேடி வரும், அந்தஸ்து, கௌரவமாக பிழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸை குறிக்கிறதுங்கிறதும் அந்த குரு தான். அப்போ புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு குரு. அவர் எங்கே வந்து உட்கார்றாரு, லக்னத்திலே உட்கார்றாரு. இப்போது இந்த இது வந்து செவ்வாயுடைய வீடு, மேஷ லக்னம் அப்படிங்கிறது. அப்போ செவ்வாய் வந்து செவ்வாய் வீட்டில் குரு உட்கார்றதுனால செவ்வாய் வந்து கடுமையான ஸ்பீடு, ரொம்ப வேகம் இருக்கும், முரட்டுத்தனமான வீரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டில் இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட அந்த செவ்வாயோட இந்த குரு சேரையில் இந்த வேகமும் இந்த இன்டெலிஜென்ஸும் சேர்றப்ப சமுதாயத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதுக்கெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அது மட்டும் இல்லை, கௌரவ பதவிகளை இவங்க தேடி போக வேண்டியதில்ல, தானாக தேடி வரும். அந்த செவ்வாய் மட்டும் பவராக இருந்தால், அதாவது 6, 8, 12 விழுந்து கிடாமல் அல்லது வந்து நீசமாகாமல் இருந்தாலே போதும், குரு வந்து மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பரபரபரபரன்னு வேலை செய்வாங்க. ஏன்னா அந்த செவ்வாயுடைய வேகம் கூட நிற்கிது இல்லையா, அதனால் கடகடகடகடன்னு வேலை செய்வாங்க. ஆனால் செய்யக்கூடிய வேலையிலையும் நடுவிலேயே வந்து ஆன்மீகத்துக்கான, சாமி கும்பிட்றதுக்கான, திருவிழா தேருக்கான டயத்தெல்லாம் ஒதுக்கி சரட்டுன்னு அங்கேயும் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் எது, மேஷ லக்னமாகி லக்னத்தில் குரு இருந்தால் அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை, அவங்களுடைய கடுமையான முயற்சியில் தானாகவே டெவலப் ஆவாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிற செவ்வாய் வீடுங்கிறதுனால நல்ல கடின முயற்சிக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுவும் உடல் உழைப்பெல்லாம் ரொம்ப வலுவாகவே கொடுக்குற மாதிரி ஆளாக இருப்பாங்க. அவரோட குரு சேர்றப்ப அந்த இன்டெலிஜென்ஸையும் கொடுக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ மேஷம் லக்னமாகி லக்னத்தில் குரு இருந்து வயசு காலங்களில் அந்த குரு தசையும் நடந்ததுன்னா பாக்யாதிபதி லக்னத்தில் இருக்கிறதுங்கிறது யோகம். அது மட்டும் இல்லாமல் குரு லக்னத்தில் இருக்கிறதுங்கிறதும் யோகம். சீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் வார்க்க வையோன் கண்ட பணிபோல் ஆகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாவான் அப்படின்னா. அப்போது அந்த 9 அதிபதி வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு 12ஆம் இடத்து அதிபதியும் ஆகிறார். பிள்ளைகள் மேலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இவர்களுக்கு இருக்காது, ஆனால் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி தான தர்மம் செய்கிறதுங்கிறது, தர்ம காரியங்கள் செய்கிறதுங்கிறது, தாம் வாழ்கிற சொசைட்டிக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும்னு பாடுபடுறதுங்கிறது, இது எல்லாமே இந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு லக்னத்தில் குரு இருந்தால் பிரமாதமாக வேலை செய்யும். இப்போ இந்த குரு வந்து பாவகிரகங்கள்னால பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் வந்து இந்த லக்னாதிபதி இல்லையா, அவர் வந்து நீசமோ அல்லது வக்ரமோ ஆகாமல் இருக்கலாம். நீசமாகி வக்ரமாயிட்டா கூட பிரச்சனை இல்லை, உச்சமாகி வக்ரமாகிறது, 6, 8, 12 ராகு இதோட சேர்ந்து வக்ரமாகி நிற்கிறது, இந்த மாதிரி நின்றுதுன்னா இப்போ கொடுத்த இந்த குருவனுடைய யோக பாக்கியம் கொஞ்சம் குறையும். துப்புரவா இல்லைன்னு போகாது, கொஞ்சம் குறையும். ஆனால் அதே சமயத்தில் பொதுவாகவே லக்னத்தில் குரு இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடையக்கூடிய ஒரு பிரமாதமான அமைப்பு அப்படிங்கிறது மேஷத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அது லக்னமாகியிருந்தால். நமது நேயர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகது போல் வேறுன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.